Hey guys, welcome to saara'sstyle. நம்ம சேனல்ல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்பவே சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார் தேவையான ரெசிபிஸ் பார்த்துடலாம். பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயம், பூண்டு, தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டர்மெரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதை ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் நம்ம இப்போ பொங்கல் செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் நீங்கள் பச்சரிசி கழுவி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணியாச்சு. இப்போது பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வாஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது குக் ஆகிற கேப்பில் இப்போ நம்ம வடையோட ரெசிபி பார்த்துடலாம். ஊற வச்சு வச்சுருக்க உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக கறி லீஃப்ஸ் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வடை நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மிளகு கொஞ்சமாக நச்சு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சின்ன வெங்காயம், பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் போடுங்க. அப்போ தான் சாம்பாருக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஃப்ளேவரும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருக்க பருப்பெல்லாம் உள்ள ஆட் பண்ணிடலாம். 3 விசில் போதும். இப்போது இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிச்சு விட்டுருக்கட்டும். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க பேட்டர்லாம் வடையாக உள்ளே போட்டுடலாம். இதில் அரிசி மாவு ஆட் பண்ணியிருக்கனால வடை ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பியான வடை ரெடி. இது மாதிரி அடுத்தடுத்த பேட்சும் நம்ம போட்டு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும். இப்போது இந்த பேட்சும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது ஒன் சைட் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போது பொங்கல் தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கேஷ்யூஸ் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே வரமிளகாம ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அதில் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது அது கூடவே பிளாக் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் நெய் ஊற்றி செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
நீங்கள் இது ஆப்ஷனல்லாம் தேவையான அந்த ஆட்டா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அவ்வளோதான் நம்மளோட எம்மியான பொங்கல் ரெடி. இப்போ நம்ம கேசரி செய்கிறதுக்கான ரெசிபி பார்க்கலாம். ஒரு கடாயில் ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நெய் ஆட் பண்ணி. இப்போது அதே கடாயில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஃப்ளம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இது ஒன் சைட் குக் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஆயிலில் கேஷ்யூஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை கேசரியில் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நம்ம ஃப்ளேவருக்காக சுக்கும் ஏலக்காயும் இடித்து சேர்த்துக்கலாம். இது சேர்த்தா ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் நம்ம எம்மியான கேசரி ரெடி. வாங்க இப்போ எல்லாத்தையும் சர்வ் பண்ணி பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.